எஸ்பிபி இறந்திருக்கும் நிலையில் ஏகப்பட்ட நடிகர்கள் தனது இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. சில பேர் நேரடியாகவும், சில பேர் சோசியல் மீடியா மூலமாகவும் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. நடிகர் அஜித் எஸ்பிபி இருந்ததுக்கு வரலன்னு அஜித்தை நிறைய பேர் நன்றி கெட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி கெட்டவரா அஜித் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நன்றி கெட்டவர். இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கும் தலை அஜித், அந்த காலகட்டத்தில் பட வாய்ப்பே இல்லாத நிலையில் எஸ்பிபி சார் ரெக்கமெண்ட் பண்ணி பிரேம புத்தகம்ங்கிற தெலுங்கு படத்தில் நடிக்க ஆரம்பித்தாரு. அதுக்கப்புறம் தான் அமராவதிங்கிற தமிழ் படம் மூலயமா அறிமுகமானார். அது மட்டும் இல்லாமல் அஜித் படங்களில் எஸ்பிபி பாடிய பாடல் மிகப்பெரிய ஹிட் அடித்தது. அஜித் வரியர்கள்லாம் என்ன சொல்லிட்டு தெரிவாங்கன்னா, எங்கள் அஜித் வந்து பொது விழாவில் கலந்தே கொண்டு மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீதேவி வந்து இறந்துருந்தாங்க. அஜித் வரியர்கள்லாம் என்ன சொல்லிட்டு தெரிவாங்கன்னா, எங்கள் அஜித் வந்து பொது விழாவில் கலந்தே கொண்டு மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீதேவி வந்து இறந்துருந்தாங்க. ஸ்ரீதேவியோட ஃபஸ்ட்டு டெத் ஆனிவர்சரிக்கு நடிகர் அஜித் மற்றும் ஷாலினி ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க. எதனால் அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போனி கபூர் வந்து நேர்கொண்ட பார்வை மற்றும் வலிமைப்படுத்தோட ப்ரொடியூசர். இதுலேருந்தே நல்லா புரிஞ்சுப்பீங்க. இந்த காணொலியை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.